இங்கு அதிதிகளாக வருகிறந்த அதிதிகளே மற்றும் ஆசிரியர்களே, ஆலய தலைவர்மார்களே, தாய்மார்களே, இந்த விழாவினை சிறப்பித்த முகமாக இந்த விழாவுக்கு கதாநாயகர்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருகவென கல்லாறை சுயசௌரியத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதோடும் அனைவருக்கும் இவ்விடத்திலே மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டும் எமது சுயசௌரியத்தின் திட்டம், எதிர்கால நோக்கம், எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதனையும் சற்று விளக்கமாக உங்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதனை நினைக்கின்றேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பரிசளிப்பு வைபவம் தேவைதானா, முக்கியம்தானா என்பதே உங்கள் அனைவரிடமும் ஒரு கேள்வி உங்கள் மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கும். சுயசௌரியத்தை பொறுத்தவரையில் இந்த பரிசளிப்பு விழா மிக மிக முக்கியமானது. நாங்கள் இவ்வாண்டு அல்ல, எதிர்வரும் ஆண்டுகளிலே இப்படியான பல பரிசளிப்பு விழாக்களை செய்து எமது இந்த பெரிய கல்லாறு கிராமத்திலே கல்வியிலும் சுகாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்று எங்களது அவா. எங்கள் பெரிய கல்லாறு கிராமத்திலே முன்னொரு காலத்திலே விழாக்குழு தலைவர் அவர்கள் கூறப்பட்டது போன்று கல்வி யார் என போற்றப்பட்ட இந்த பெரிய கல்லாறு கிராமம், கல்வி யார் என புனப்பெயர் கொண்ட இந்த பெரிய கல்லாறு கிராமம் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து செல்கின்றது, வேதனை அடையக்கூடிய விடயமாக இருக்கின்றது. பெரிய கல்லாறு என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையிலே காணப்பட்ட எமது பெரிய கல்லாறு கிராமத்தில் இன்று கல்வி வளர்ச்சி மிகவும் மந்த நிலையில் காணப்படுகின்றது. இதற்கு காரணம் என்ன என்பதை நன்கு யாவரும் அறிய வேண்டும், உணர வேண்டும். நாங்கள் சுவிஸ் நாட்டிலே வாழ்கின்ற இந்த பெரிய கல்லாறு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 50 உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒன்றியமானது கடந்த பங்குனி மாதம் 13 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒன்றியத்திலே எங்களுடைய முதல் நோக்கம் இந்த பெரிய கல்லாறு கிராமத்தை கட்டியெழுப்ப வேண்டும்,